ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ மதுரை வங்கி லாக்கரில் உள்ள பசும்பொன் தேவர் சிலையின் தங்க கவசத்திற்கு உரிமை கோரி அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தாக்கல் செய்துள்ள மனுவுக்கு பதில் கூறுமாறு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் மணிமண்டபத்தில் இருக்கும் தேவரின் உருவ சிலைக்கு அணிவிக்க அதிமுக சார்பில் தங்க கவசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த தங்க கவசம் குரு போது முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அணிவிக்கப்படும் பின்னர் மதுரை அண்ணா நகரில் உள்ள வங்கியில் பாதுகாக்கப்படும் இதற்காக அதிமுக தேவர் நினைவிட பொறுப்பாளர் பெயரில் தனி வங்கி கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது அதிமுக பொருளாளர் மற்றும் நினைவிட பொறுப்பாளர் கையெழுத்திட்டு தங்க பெறப்படும் கடந்த ஆண்டு அதிமுக பொருளாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அப்பொறுப்பில் இருந்தும் அதிமுகவில் இருந்தும் நீக்கப்பட்டார் இதனால் வங்கியில் உள்ள தங்க கவசத்தை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என பிரச்சனை எழுந்தபோது ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த ஆண்டு தேவர் குரு பூஜை விழா அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது தேவர் சிலைக்கு அணிவிக்கப்படும் தங்க கவசத்தை அதிமுகவின் பொருளாளர் என்ற முறையில் என்னிடம்தான் ஒப்படைக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் தலையிட்டு பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளன ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அவர் தேவர் கவசத்திற்கு உரிமை கோர முடியாது எனவே பிரதான மனுவை விரைவில் விசாரணைக்கு எடுத்து உத்தரவு பிறப்பிக்கவும் அதுவரை அதிமுக பசும்பொன் தேவர் நினைவாலய வங்கிக் கணக்கை அதிமுக பொருளாளர் என்ற முறையில் இயக்குவதற்கு எனக்கு அனுமதி வழங்கியும் உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதி சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகி மனுவுக்கு பதிலளிக்க இரண்டு வாரம் அவகாசம் கேட்டார் இதை ஏற்க மறுத்த நீதிபதி இது தொடர்பான வழக்குகளில் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதனால் விசாரணை அக்டோபர் பத்திற்கு ஒத்திவைக்கப்படுகிறது அதற்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார்